கிச்சன் இன்னைக்கு நாம பார்க்க போறது உப்பு கொழுக்கட்டை அது எப்படி செய்யறன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு டிஷும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பச்சரிசி வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ரேஷன் அரிசி இருந்தால் ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் ஓகே தான் ஒரு நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நீங்கள் வந்து துருவி போடலாம் பாதி இப்போ ஒரு இதில் ஒரு மூடி எடுத்திருக்கேன் அதில் பாதி இதில் அரிசியோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு போட்டிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து உளுத்தம் பருப்பு சீரகம் காஞ்ச மிளகாய் கடலை பருப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் மாவு அரைச்சி எடுத்தாச்சு இதில் உப்பு போட்டு அரைச்சாச்சு இப்போ நம்ம அது பொருள் தாளிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும் அதனால இதில் பாத்து உப்பு சேர்த்துக்கணும் இப்போ வாங்க தாளிக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுபடட்டும் இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டோன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் போட்டுருக்கோம் வதங்கட்டுமா இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் பாதி தேங்காய் நம்ம அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம் இதில் துருவி இதில் கொஞ்சம் போட்டுருங்க பாக்கி இருக்கிற தேங்காய் கொஞ்சம் நல்லா வதக்கணும் கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச அந்த மாவை அதில் ஊற்றணும் அடி பிடிக்காம வரணும் நல்லா கிண்டி விடுங்க உருண்டை நம்ம பிடிக்கிற அளவுக்கு அந்த பதம் இருக்கணும் இந்த மாதிரி மாவு கொஞ்சம் கெட்டியாக வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மாவு ஆறிடுச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்ப அப்படியே சாஃப்டாக உருட்டின போது ரொம்ப அழுத்தெல்லாம் உருட்ட வேண்டாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் அதுமாரி உருட்டிக்கோங்க இல்லை உங்களுக்கு உருண்டை சைஸ் வேணும்னா அதை இப்படி கூட பண்ணிக்கலாம் கையாச்சு இப்படி விழுற மாதிரி இந்த மாதிரி இப்படி கூட பண்ணிக்கோங்க எல்லா மாவையும் உருட்டிக்கலாம் அப்போது உருட்டிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும் எல்லா மாவும் கொழுக்கட்டையாக உருட்டியாச்சு இதை இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வச்சா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவு நல்லா வதக்கியிருக்கோம் மூடிடலாம் டூ மினிட்ஸ் வேகட்டும் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு
பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. ரேஷன் பச்சரிசியில தான் பண்ணேன், நல்லா சாஃப்டா இருக்கு. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.